தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் தனது 2 பவுன் தங்க சங்கிலியை மனுவுடன் இணைத்துக் கொடுத்த இளம்பெண்ணின் செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்று வருகிறது. சேலத்தில் மேட்டூர் அணையை கடந்த June 12 திறந்து வைத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் சௌமியா என்ற பெண் கொடுத்த மனுவை கண்டு நிகழ்ந்ததாக முதல்வர் ஸ்டாலின் பாராட்டி ட்வீட் செய்துள்ளார். அப்படி என்னதான் அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது? கொரோனா நிதி தருவதற்கு தன்னிடம் பணம் இல்லாத காரணத்தால் தன் கழுத்திலிருந்த 2 பவுன் செயினை கொரோனா நிதியாக தர விரும்புகிறேன் என்று தொடங்கிய அவரின் எழுத்து வரிகளில், ஐயா, ரா சௌமியா ஆகிய நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரி. என் தந்தை ஓய்வு பெற்ற பணியாளர். தனது மூத்த சகோதரிகள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. எனது தந்தை சம்பளத்தொகை முழுவதும் எங்களை படிக்க வைக்கவும் சகோதரிகளுக்கு திருமணம் செய்யவும் சரியாக இருந்தது. நாங்கள் மூவரும் பட்டதாரிகள். படித்தும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. தன் அம்மா நிமோனியா காய்ச்சலால் நுரையீரல் பாதிப்படைந்து கோவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இதில் தனது தந்தை ஓய்வு பெற்ற சேமிப்பு தொகை 13 லட்சத்தையும் அம்மாவின் மருத்துவத்திற்காக செலவு செய்துவிட்டார். தற்போது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். தனது தந்தைக்கு ஓய்வூதியமாக ரூபாய் 7000 வருகிறது. வீட்டு வாடகையாக 3000 போக 4000 வைத்து குடும்பத்தை நடத்த மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வருகிறோம். ஆகையால் தாங்கள் எனக்கு அம்மாவாக இருந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் நன்றியுடன் இருப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண் தெரிவிக்கையில், எனக்கு அரசு வேலை வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனது ஊரின் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் கூட போதும். இந்த வேலை வாய்ப்பை எனது தாய் மீண்டும் உயிர் பெற்று வந்ததாக தாய் அன்புடன் எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்று சௌமியா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் குறித்து ட்வீட் செய்துள்ள முதல்வர் ஸ்டாலின், மேட்டூர் அணையை திறக்க சென்ற போது பெறப்பட்ட மனுக்களில் சகோதரி சௌமியாவின் இந்த கடிதம் கவனத்தை ஈர்த்தது. பேரிடர் காலத்தில் கொடையுள்ளத்தோடு உதவ முன்வந்த அவரது எண்ணம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிறது. பொன்மகளுக்கு விரைவில் அவரது படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த இளம்பெண்ணின் செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்று வருகிறது.